हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल कुक विद बानो। इनके सुवयाना आटु नुरैरल मिळगु वरवल एप्पडी पण्णलाम अप्पडिंगरत पार्क्कलाम। इदोड अलवुगळ डिस्क्रिप्शनल कोडुत्तिरुक्केन, नोट पण्णिक्कोंगा। इदु रोम्ब सिंपिळान रेसिपी दांग, कंडिप्पा नींगळुम ट्राई पण्णुंग। ओरु कडायिल 3 टेबिள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம். நல்லெண்ணெய் காஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதங்கனதும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், அடி பிடிக்க விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயங்களை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த டிஷ்க்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க. சோ அதனால சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கனதும் மசாலாக்களை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி தொக்கு பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டோட நுரையீரலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் சுத்து கொழுப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். சுத்து கொழுப்பை தனியாக ஆட் பண்ணுறதுக்கும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாக்களில் நல்லா கலந்தெடுத்துருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துருக்கோம். இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தோம், அதுவே கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த கிரேவிக்கு அதிக தண்ணி தேவையில்லை, அதனால் கொஞ்சமாக மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா போதும். இப்போது பொடியாக தட்டி வச்சிருக்கிற மிளகை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாற்போல் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் மிளகு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேக விட்டு எடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ட்ரையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அருமையான ஆட்டு நுரையீரல் மிளகு வறுவல் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.